இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போட ஆரம்பிச்சதால ஃபர்ஸ்ட் ஹோம் டூர்ல இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள போலாம். இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் என்னோட வீட்டை காட்டலாம். சரி, நான் எந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ரொம்ப நாளாக வீடியோஸ் காணும், எந்த வீடியோவும் போட மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் எப்படி இருக்கேன், எந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க உள்ள போகலாம். உள்ள வாங்க. இது என்னுடைய மினி ஹால். அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த சோஃபாவில் தான். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும், உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து சம் இஷ்யூஸால் நான் நிறைய வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன். மேபி இனிமேட்டு லேட்டர் டைமில் வந்து நான் நிறைய வீடியோஸை கண்டினியூஸாக போடுவேன். நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக போடணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய டைம் மெனக்கெட்டு தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். நீங்க என்னுடைய பழைய வீடியோஸையும் போய் பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா, நியூவா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க. இது வந்து என்னுடைய சாமி ரூம். இதை ஃபுல்லா ஓபன் பண்ணி இன்னொரு வீடியோல நான் காமிக்கிறேன். கொஞ்சம் காட் அந்த சம்பந்தமா இருந்ததால இதுல நிறைய உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்கு. ஒரே வீடியோல போட்டோம்னா உங்களால வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால இன்னொரு வீடியோல இதை பார்க்கலாம். இது எங்களோட குட்டி ஃப்ரிட்ஜ். மேபி ஃபியூச்சர்ல ஒரு இது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க வேற ஃப்ரிட்ஜ் வாங்கலான்ற ஐடியால இருக்கோம். இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி டிவி உடஞ்சிட்டதால இப்போ ரீசெண்டா வாங்கின எங்களோட புது டிவி. பட் நான் டிவி ரொம்ப பாக்குறது இல்லை, என் பையனுக்கான இந்த நிக் சேனல் தான் அதிகமா இந்த டிவியில ஓடும். இப்ப வாங்க. இது வந்து என்னோட மினி கிச்சன், அதாவது எங்களுக்கு அறுசுவை உணவுகளையும் கொடுக்கற இடம் அப்படி சொல்லலாம். இப்ப வாங்க வாங்க. இப்ப நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து வார்ட்ரோப். இது வந்து என்னுடைய பழைய பீரோ. தூக்கி போட மனசு இல்லாதால கூடவே வச்சிட்டு இருக்கேன். இது என்கிட்ட அரௌண்ட் ஒரு 14 இயர்ஸா என்கிட்ட இருக்கு. இது வந்து எங்களோட தூங்குற இடம். இது வந்து என்னுடைய மினி டேபிள், அதாவது மிஷினை வந்து டேபிளா மாத்திட்டேன். சுற்றுமா போர் அடிக்கிற டைம்ல தூக்கம் வராதப்போ நான் கொஞ்ச நேரம் எழுதுவேன். அதே மாதிரி எதனா பேசணும் அப்படின்னு நினைக்கிறத எழுதி வச்சுப்பேன். அதுக்காக உதவுறதுக்காக நான் பெட்டு பக்கத்துல இருக்கு. தேவைப்படும் போது இப்படி திருப்பி வச்சுட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு எழுத ஆரம்பிப்பேன். இப்ப இங்கே மைக்ரோவேவ் வச்சுக்கேன். ஏன்னா கிச்சன்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால இதுல வச்சிருக்கேன். இது கிச்சன் பக்கத்துலயே இருக்கிற ரூம்ன்றதால எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த மைக்ரோவேவ் வந்து நான் பேக் பண்றதை விட பழைய ஃபுட்டுகளை வந்து சூட் பண்றதுக்கு, அதாவது மார்னிங் வச்சதை வந்து மதியத்துக்கு சூடு பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து குளிச்சுட்டு வந்த உடனே பழைய துணிகளை போடுறதுக்காக இது இருக்கு. இது வந்து எங்களோட அட்டாச்சு பாத்ரூம், அதாவது இந்தியன் டாய்லெட். இதைத்தான் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு டாய்லெட்டும் இருக்கும், அங்க மேல பாக்கலாம். மாடிக்கு போலாம். மாடியில போயிட்டு இன்னொரு ரூம் இருக்கு, அதையும் பாத்திரலாம். மேல ஒரு ரூம் இருக்கு, அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்ப மேல போவேன். இது சின்ன வீடு தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிலாம் தெரியல. பட் இதுல வந்து இங்க ஒரு கபோர்டு இருக்கு, இதுல வந்து இன்வெர்டர் இருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாங்கெட், ஸ்வெட்டர், டவல்ஸ் அது எல்லாமே நான் இங்க ஸ்டோர் பண்ணிருக்கேன். இங்க வந்து ஒரு சின்ன வாஷ் பேசின் இருக்கு. அது இல்லாம வந்து என்னோட வாஷிங் மிஷின் இருக்கு. இதுவும் ரொம்ப பழைய வாஷிங் மிஷின் தான். பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன மாத்த வேண்டிய இருந்த மாதிரி, ஏன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். இங்க வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், அதாவது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கான், அதனால இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப ரொம்ப அவன் வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூமை பத்தின வீடியோ வந்து ஃபியூச்சர்ல போடுறேன். இது என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரூமுங்க, அதனால இதை பத்தின ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்படியே வந்தீங்கன்னா வெளியில மொட்டை மாடி இருக்கு. இங்க துணி துவைச்சுக்கிறது. நான் ரொம்ப எனக்கு கையில எல்லாம் துணி துவைக்க முடியாது, ரொம்ப பெயின் எடுக்கும். அதனால நான் இதை யூஸ் பண்றது இல்லை. எதனா ஒயிட் ட்ரெஸ் அது மாதிரி என்ன மட்டும் யூஸ் பண்றது. மற்றபடி வந்து என்னோட வாஷிங் மிஷின்ல தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ரொம்ப காத்தோட்டமான பிளேஸ் இது.
ரொம்ப அமைதியான இடமும் கூட. இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதால நிறைய ரொம்ப ஹாப்பியாகவும் நிறைய நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. நான் இதுல உங்களுக்காக இதுக்கப்புறம் நான் நிறைய என்னோட ஃபேஸ் காமிச்சு நிறைய வீடியோ போடுவேன். உங்களுக்கு என்னோட ஃபேஸ் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ காய்ஸ். இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை காய்ஸ், see you on next video. Bye guys.